இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ ஸ்டாலின் வந்துட்டார், வந்து அவர் விடுதலை செய்யணும் வாக்களிச்சிருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அவர் விடுதலை செய்வதற்குரிய அந்த விதிமுறைகளை போடும் பொழுது அதை முஸ்லீம் விடுதலை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாரு, அவர் போட்டார். அவர் போட்டார்னு சொன்னால் அப்படி அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, அப்படி தயாரித்து கொடுத்துருக்குறாங்க. அது மக்களுடைய எதிர்ப்புலாம் வந்த பிறகு அவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ உங்களை விடுதலை செய்வதற்கு வேறு ஒரு வழியை அவர் கையாள்கிறார். என்ன கையாள்கிறாரு, இப்போ ஒரு குழுவை போட்டிருக்கிறார். இந்த குழு மூலமாக ஆய்வு செஞ்சு இந்த ஆய்வின் அடிப்படையில் சிறை கைதிகளை விடுதலை செய்கிறது என்று கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பானது. முதல்ல உள்ள அந்த விடுதலை செய்வதற்கு போட்ட கண்டிஷன்லாம் எப்படின்னு கேட்டால், எந்த மாதிரி குற்றம் செய்தான் என்கிற அடிப்படையில் அதை போட்டிருந்தாங்க. இப்போ அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சிறையில் இருக்கிறாங்க, தள்ளாத வயசில் உள்ளவன் இருப்பான். அதாவது வயசாத்து, நீங்கள் இப்போ 20 வருஷம் தண்டனை கொடுக்குறீங்க, ஒரு 50 வருஷத்துக்காரனுக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்தா 70 வயசாகி போயிடும். 70 வயசுக்காரனை போய் அவனை உள்ளே வச்சு என்ன நன்மை, அவனை பராமரிக்கிறது கஷ்டம், அவனுக்கு இணை துணையெல்லாம் தேவைப்படுற ஒரு நிலையெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மன உளைச்சலுக்காளாய் மெண்டலாக போயிருப்பானுவோ, கிட்னி ஃபெயிலியராக போயிருக்கும், பல நோய்களுக்கு உள்ளாக இருப்பார்கள். அதில் வந்து இப்போ ஸ்டாலின் இப்போ என்ன நிலைப்பாடை, முஸ்லீம்களுடைய அந்த எதிர்ப்புகள் அதெல்லாம் பார்த்த பிறகு முஸ்லீம்கள் ஏமாற தயாராக இல்லை, நம்ம ஏதாவது செய்யணும் என்கிறதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறார். என்ன செஞ்சுருக்கிறாரு என்று கேட்டால், அந்த அறிவிப்புடைய வாசகத்தை பாருங்க. அவங்களுடைய விதிமுறை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஆதிநாதன் என்கிற ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு 6 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 6 பேர் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டால், ஒரு மனநல மருத்துவர் இருப்பார். எதுக்காக வேண்டி, அந்த கைதிகளில் இந்த உளைச்சலால் மன நோய்க்கு ஆளாக இருக்கிறார்களா, அப்போ இந்த அவங்களுடைய உடல் நலத்தை அடிப்படையில் விடுதலை செய்வது, அந்த கேட்டகரியை தான் பார்க்குறாரே தவிர, இந்த விதிமுறை பிரகாரம் அவங்க என்ன மாதிரியான குற்றத்தை செய்தார்கள் அதை பார்க்கல. மனநல மருத்துவர் ஒருத்தர் இருக்கணும். அது மாதிரி மருத்துவ கல்வி, உடல்நிலை சரியாக இல்லாமல் இருக்கும்ல, அந்த இயக்குனர் இருக்கணும். அது மாதிரி சிறைத்துறையின் தலைமை நன்னடத்தை அலுவலர், நன்னடத்தைகள் இருக்காங்களான்னு கண்காணிக்க சிறைத்துறையில் ஒருத்தர் இருப்பார், அவரையும் அதில் சேர்த்துருக்கிறாங்க. அது மாதிரி குற்றவியல் சட்டத்தில் நிபுணம் உள்ள மூத்த வழக்கறிஞர் ஒரு வக்கீல ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி சிறை சீர்திருத்த துறையில் துணைத் தலைவர் பதவி உள்ள ஒருத்தர், இப்படி 6 பேர் இடம் பெறுவாங்கன்னு போட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 20 ஆண்டுகள் ஆயும் சிறையில் இருப்பார்களேயானால் அவர்களில் வயது முதிர்ந்தவர்கள், இப்படி எடுக்கும்போது மதம் வராது. வயது முதிர்ந்தவர்கள் அது எவனாக இருக்குன்னு போனால், ராமசாமியாக இருக்குன்னு அப்துல் காதர் இருந்துட்டு போகிறாரு, முதிர்ந்த வயது அவரே உள்ளே வச்சுருக்கணும். அப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டால், வயதான ஆட்களையாக கணக்கெடுக்க போகிறாங்க. ஒன்று, பல்வேறு இணை நோய் உள்ளவர்கள், இந்த முதல் உள்ள கண்டிஷன் வேறு மாதிரி, அது முஸ்லீமை விடுதலை செய்யக்கூடாதுங்கிற மத கலவரம் அதில் ஈடுபட்டவர்கள் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்த போது அந்த குற்ற செயல் அடிப்படையில் முஸ்லீமை கழிச்சு விட பார்த்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த விடுதலை செய்வதற்கு நம்ம அதை கவனிக்கணும், அந்த மனுஷனுடைய நிலைமையை கவனிப்போம் என்று அற்புதமான ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுருக்கிறார். வயது முதிர்ந்தவர்கள் அவங்கள இந்த குழு போய் என்ன செய்வாங்க, சிறை கைதிகளை பார்ப்பாங்க. வயது முதிர்ந்தவர்னா சீனியர் சிட்டிசன், 65க்கு மேலே உள்ளவங்கள்லாம் அதில் வருவாங்க. அது மாதிரி பல்வேறு இணை நோய் உள்ளவர்கள், பல இணை நோய், கிட்னி ஃபெயிலியர், அந்த மாதிரியான சிறுநீரக பாதிப்பு, ஹார்ட் அட்டாக், ஆப்ரேஷன் பண்ணவர்கள், சென்று வைத்தவர்கள், அது மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க உடல்நலம் குன்றிய சிறைவாசிகள், அதில் ரொம்ப உடல்நலம் குன்றியிருப்பான், இவனெல்லாம் போய் உண்மை வழியை போய் செய்ய முடியாது நாளைக்கு, அப்படியான உடல்நலம் குன்றியவர்கள், மனநலம் குன்றியவர்கள், அப்படி உள்ளவங்களும் சிறையில் இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளும் இருப்பாங்க, சிறையில் தண்டனைப்பட்டிருப்பான், அவனுக்கு கையே இருக்காது, காலே இருக்காது, அவனுக்கு 25 வருஷம் உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ இந்த எதை கவனிக்கிறாங்கன்னு போய் என்னென்ன கவனிக்கிறாங்கன்னு கேட்டால், வயது முதிர்ந்தவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், உடல்நலம் குன்றிய சிறைவாசிகள், மனநலம் குன்றிய சிறைவாசிகள், மாற்று இவங்களைத்தான் இந்த குழு போய் பார்க்க போகிறாங்க. எதை பார்க்கல, முதல்ல உள்ள குழு போட்டாங்களே அந்த அடிப்படையில் அணுகலை. அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஆகியோர் நிலைமையை மனிதாபிமான அடிப்படையில் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் நடைமுறைகளில் உள்ள சட்ட விதிகளின்படி முன் விடுதலைக்கு பரிந்துரை செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த சிறைவாசிகள் விஷயமாக
நம்ம என்ன சும்மா விடுதலை செஞ்சிட முடியாது. ஏன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் விடுதலை செய்வதற்கு உரிய ரீசன் என்ன அப்படின்னா, ரீசன் அவர் வந்து தள்ளாத வயசு உள்ளவராக இருக்கார், ரீசன் தான் அது. அது மாதிரி மாற்றுத்திறனாலே அது ஒரு ரீசன். அவங்களுக்கு மனநோயாளியாக இருக்கிறாங்க, மனநல நிபுணர்லாம் உள்ளே நாங்கள் போட்டிருந்தோம், அவங்க ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க. அப்போ பல்வேறு இணை நோய்கள் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கூட கேட்க முடியாது. அப்போ எங்கே போனாலும் அதுக்குரிய ஆட்களை ஃபில்டர் பண்ணி தான் அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி துரோகாத்தம் வாட்ட சாட்டமாக உள்ள ஆட்கள்லாம் விட மாட்டாங்க. இந்த மாதிரியாக உள்ளவர்களை ஃபில்டர் பண்ணும் பொழுது இதில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவருங்கிற அடிப்படையில் இதை பிரிக்க முடியாது. அவருடைய உடல் நிலத்தின் அடிப்படையில் தான் பிரிக்க முடியுங்கிறதுனால இந்த மாதிரி எடுக்கும் பொழுது முஸ்லீமும் வருவாங்க, இந்து வருவாங்க, கிறிஸ்தீன் வருவாங்க, நாத்திகர் எல்லாம் எல்லாருமே வருவாங்க இந்த கேட்டகரி. இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறார். சரி, செஞ்சிட்டா இப்போ பரிந்துரை செஞ்சாச்சு. இவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து முஸ்லீமில் இந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்படி இருந்த உடனே விடுதலை செய்கிறோன்னு சொன்னால் விடுதலை செஞ்சிட இயலுமா? அடுத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த குழுவை போட்டாங்க. இந்த குழு என்ன செய்யும், பரிசீலனை பண்ணி இன்னொரு ஒரு 700 பேர் தான் கணக்கு, 700 பேர் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த 700 பேரும் இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. எந்த கேட்டகரி? வயசானவங்க, நோயாளி, மாதிரி மாற்றுத்திறனாளி, இணை நோய் உள்ளவங்க, மனநோய்க்கு ஆளானவங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உள்ளவங்கள ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதில் இப்போ சொன்ன உடனே இது என்ன செய்யணும்டா, விடுதலை ஆயிட முடியுமா என்று கேட்டால் அது அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டால், நம்ம நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்ட பிரகாரம் மாநில அரசாங்கம் வந்து எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்களாம் செய்ய முடியாது, அப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கவர்னர்னு ஒருத்தனை திணித்து என்ன செய்யணும், எந்த ஒரு சட்டத்தை இவங்க செஞ்சாலும் கவர்னருக்கு அனுப்பணும், அவர் ஓகே சொல்லணும், அதுக்கு பிறகு சட்டமாகும். செய்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இந்த அரசாங்கம்லாம் கூடி அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் சரி, சட்டசபையில் நிறைவேற்றினாலும் சரி, நிறைவேற்றின உடனே அது கவர்னருக்கு போ நிறைவேற்றணும்னு சட்டமாகமாட்டு ஆகாது. நிதி சம்பந்தப்பட்டதில் தான் கவர்னர் தலையிடையலாது. அந்த உதவி இந்த உதவின்னு அறிவிக்கிறாங்கல்ல, அதில் அதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டால் அது வந்து கவர்னருக்கு போகும். அவர் என்ன செய்வார், இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு பாய்மாரெலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து விடுதலை செய்ய அவரை வந்து அது ஒப்புதல் கொடுக்கலன்னு வைங்க, அது முடியாது. நல்ல விளங்கிக்கிறணும். நம்ம என்னமோ இவர் செஞ்ச உடனே குழு போட்ட உடனே விடுதலை செய்யு ஸ்டாலின் உத்தரவு போட்ட உடனே செல்லும்னா ஸ்டாலின் உத்தரவு போட இயலாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஸ்டாலினோ ஜெயலலிதா, இரும்பு மனுஷி ஜெயலலிதான்னு சொன்னாலும் சரி தான், கலைஞராக இருந்தாலும் சரி தான், அவங்க உத்தரவு போட இயலுமானா உத்தரவு போட இயலாது. ஆனால் இந்த கவர்னருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் கவர்னருக்கு அனுப்பணும். அனுப்பிடவுடன் அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், அவருக்கு பெரிய பவர் கொடுக்கலை, அவர் தார்மீக அடிப்படையில் கரெக்டாக நடக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன செய்யலான்னு கேட்டால், இந்த மனுவை வாங்கி இதில் நான் உடன்படலை, இன்னென்ன விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கிறது, அதனால் ஒரு சட்ட வல்லுநர் குழுவுக்கு அனுப்ப நான் பரிந்துரைக்கிறேன்னு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க. கவர்னர் என்ன செய்யணும், ஒன்றும் ஓகேன்னு சொல்லிடணும், ஓகேன்னு சொல்லாமல் திருப்பியும் அனுப்பலாம். அவர் திருப்பி அனுப்பி என்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இதில் தகுதியற்றவர்களையெல்லாம் நீங்கள் வந்து விடுதலை செய்கிறீர்கள் அப்படின்னு கவர்னர் நினைச்சாருன்னு சொன்னால், அப்படி இருக்குன்ற அவசியம் கிடையாது. அவர் நினைச்சாருன்னு வைங்களேன், அல்லது மத்திய அரசாங்கத்திலே நெருக்கடினால் நினைக்க வைக்கப்பட்டாருன்னு வைங்க, அப்படி நினைக்கப்பட்டார்னா என்ன செய்வார் அவர், இதில் வந்து இங்கே சட்ட வல்லுநர் குழுவுக்கு நீங்கள் வந்து அதை அனுப்பி செய்யணுன்றவார், மறுத்துட்டாரா? அப்புறம் என்ன செய்வாங்க இவங்க, சட்ட வல்லுநர் குழுன்ற ஒன்று கூட்டி ஆய்வு செஞ்சு அதை நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டோம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது அனுப்பணும். ரெண்டாவது அனுப்பினா மறுக்க முடியாது. நல்லா கவனிக்கணும், கவர்னர் வந்து முதல் தடவை மறுத்துருவார், மறுக்காமல் கையெழுத்து போடுவார். 90% விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் ஒரு அரசியல் இந்த மாதிரி மத விஷயங்கள் மதவெறி அந்த அடிப்படையில் எல்லாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க முஸ்லீம்லாம் முஸ்லீமுக்கு வயசான ஆளுக்கெல்லாம் வெளியே விடுறாங்க, விடக்கூடாது அப்படின்னு கவர்னர் நினைச்சாருன்னு வைங்க, அவர் மாட்டேன்னு வைங்க, ஸ்டாலினியை விடுதலை செய்யணும் கேட்க முடியுமாண்டா முடியாது, அவர் மாட்டேன்னு அனுப்பிட்டார். ஆனால் மாட்டேன்னு அவர் என்ன செய்யணும், மாட்டேன்னு சொல்லுவாரையா, அது கவர்னருடைய அதிகாரத்தில் அது வருது. மாநில அரசாங்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளுமே நீங்கள் என்ன வழங்கிக்கிறனே, கவர்னர் பேரில் தான் வரும்.
கவர்னர்கிட்ட போய் அவர் ஓகேன்னு, ஆனால் ஓகே சொல்லிடுவாங்க, ஜனநாயக நாடாக இருக்கிறதுனால ஓகே சொல்லிடுவாங்க. ஒரு கிறுக்கு பிடிச்சவங்க முடியாதுன்னு தாண்டு வைங்க, அப்போ பெரிய சங்கடங்கள். மாநில அரசாங்கத்துக்கு என்ன செய்யும், செயல்பட முடியாமல் முட்டுக்கட்டை போட்டு பலவிதமான இடைஞ்சல்களை பண்ணலாம். அப்போ இவர் பரிந்துரை செஞ்சு அனுப்பின பிறகு அவர் எஸ்ன்னு கையெழுத்து போட்டார்னு, கையெழுத்து போடுவதற்கு ஏற்ற வகையில் தான் இது அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா வயசானவங்க நோயாளிகள் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு விடுதலை செய்யும் பொழுது எவனுமே எந்த ஒரு மனசாட்சி உள்ளவனும் அதை மறுக்க மாட்டான். மறுக்கக்கூடாத வகையில் தான், நீதிமன்றம் போனாலும் எங்கே போனாலும் மறுக்கக்கூடாத வகையில் தான் ஸ்டாலின் வந்து அந்த ஆலோசகர்களை கலந்து நல்லபடியாகத்தான் போட்டிருக்கிறார். அது வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் அதுலேயும் கிறுக்குத்தனம் பண்ணான்ட்டு வைங்க, ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவான் கவர்னர். ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டா இவங்க என்ன செய்வாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தலையில் போட்டுட்டு ஒதுக்கிறவும் செய்யலாம். நாங்கள் செய்யத்தான் செஞ்சோம், கவர்னர் மறுத்துட்டார், நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு டயலாக் விட்டு என்ன செய்யலாம், அதை கிடப்பில் போட்டுடலாம். நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சோம், கவர்னர் மறுத்துட்டாருன்னு செஞ்சிடலாம். அல்லது என்ன செய்யலாம், நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, நாங்கள் திருப்பி அதை வந்து என்ன செய்ய அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு ரெண்டாவது தடவை அனுப்பணும். ரெண்டாவது அனுப்புனார்னு வைங்க, ரெண்டாவது அனுப்பின பிறகு அவங்க வந்து அவர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ரெண்டாவது தடவை என்ன செஞ்சேன்னு அவர் சைன் பண்ணி தான் ஆகணும். அப்போ இரண்டாவது தடவை வரும்போது என்னவாயிரும்னு கேட்டால் சட்டமாயிரம் விடுதலை ஆயிடுவாங்க. இது ஒரு வகை. இந்த கவர்னர் வந்து இப்படி திருப்பி அனுப்பாமல் என்ன செய்யலாம்னு கேட்டால் குசும்பு பண்ணுறதுக்காக வேண்டி கிடப்பில் வச்சுருவானுவோம். சில கவர்னர் என்ன செய்வான்னு கேட்டால் இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கிறலையான்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, இந்த விசாரணை கைது மேற்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அனுப்புவாங்கள்ல, அதை அப்படியே டேபிளில் வச்சுருப்பார். இவங்க வருவரன்னு பார்த்துட்ருப்பாங்க, ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம், அவர் வராமல் அனுப்ப முடியாது. அவர் அனுப்பாமல் விடுதலை செய்ய முடியாது. ஏன், எந்த ஒரு விஷயத்துக்கும் கவர்னர் ஓகேன்னு சொல்லணும். இந்த கவர்னருக்குத்தனமான பதவி என்ன செய்ய, இந்த அரசியல் சாசன இது விளைக்கணும். இந்த அரசியல் சாசனத்தை உண்டாக்கும் பொழுது எல்லாத்துலேயும் கவனமாக இருந்த இந்த சட்ட நிபுணர்கள் வந்து இந்த கவர்னர் ஜனாதிபதி விஷயத்தில் முழு மடையர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர்ன்ற ஒருத்தர் வந்துடுறாரு, அவர் செஞ்சுக்கிட்டு போகணும். அவரை வந்து தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவார்னா என்ன அர்த்தம், ஜனாதிபதி என்ன மக்களை தேர்ந்தெடுக்கிறாளா? இவங்க நியமிக்கிறவங்க எம்பிகளை வச்சு யாரை விரும்புகிறாங்களோ இவங்களை நியமித்த ஒரு ஆள் அதிகாரி பொம்மையாக வைத்து கொண்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினா தான் செல்லுங்கிற மாதிரி வைத்தது பைத்தியகாரத்தனம். ஜனாதிபதினே ஒரு ஆள் தேவையே கிடையாது. மக்களாட்சியில் மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவர் ஆளுவார். இது எதனால் செஞ்சாங்க தெரியுமா, அந்த பிரிட்டிஷை அடிப்படையாக வைத்து தான் எல்லாம் கொண்டு வர்றாங்க. பிரிட்டனில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பிரதமர்ன்ற ஒருத்தர் இருப்பார், அவர் என்னத்தை செய்வதாக இருந்தாலும் பிரிட்டிஷ் ராணி இருப்பாங்க, அவங்க தான் சைன் பண்ணணும். அரசாங்கத்தில் எந்த ஒரு உத்தரவாக இருந்தாலும் ஆளுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் ஆட்சி செய்யும். ஆனால் அதுக்கு என்ன வேணும், பிரிட்டிஷ் அரச குடும்பத்தினுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு இருக்குது. அதில் நியாயம் இருக்குது. அவங்க செய்கிறது ஏன் நியாயம் இருக்குன்னு கேட்டால், அந்த அரச குடும்பத்துக்காரங்க நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள ஆளலாம், அவங்க தான் ஆட்சியில் கைகள் வச்சுருந்தாங்க, ஜனநாயகமாக போங்கன்னு சொல்லி அந்த விட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் மதிப்பு கொடுத்து அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி நடத்துறதுங்கிறதுக்காக வேண்டி அங்கே ஒரு தேவை ஏற்பட்டு அவங்க வச்சுருக்கிறான். நம்மளுக்கு அரச குடும்பம் ஒன்று இல்லையென்று இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி வேணும்னு ஜனாதிபதினு உண்டாக்குறாங்க. என்ன ஜனாதி பிரதமர்னா இப்போ தலைமை அமைச்சர் முடிஞ்சு வச்சு, அப்புறம் ஜனத்துக்கு அதிபதி, ஃபஸ்ட்டு குடிமகன் அவர், ரப்பர் ஸ்டாம்பு பேர் என்ன, ஃபஸ்ட்டு குடிமகன். அவருக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. நீங்கள் இப்போ நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ நிற்பார் மோடிக்கு பின்னாடி, யார், நம்ம ஜனாதிபதி பேருக்கு தான் முதல் குடிமகன், அவர் கடைசி குடிமகன் மாதிரி தான் நடத்தப்படுறாரு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஜெயில் சிங் இந்திரா காந்தி காலத்தில் அப்படி தான் நடத்தப்பட்டார். ஜெயில் சிங் ரப்பர் ஸ்டாம்பு தான் அவருக்கு பெட்டமே கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஜனாதிபதியாக இருந்தவர்கள் வந்து எந்த ஒரு பவரும் கிடையாது. அப்போ இவங்க ஏன் அதை உண்டாக்குனாங்கன்னு தெரியலை. ஜனாதிபதியின் உண்டாக்கி கொண்டு அவரால் நியமிக்கப்பட்ட ஆள்னு கவர்னர் மாநிலத்திலையும் இங்கே இடைஞ்சல். இவர் இந்த கவர்னர் யார், இவன் யாருக்கா தெரியுமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளா, நாங்கள்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவை நீ சரிகண்டா தான் செய்ய முடியும், என்னடா ஜனநாயகம், நாங்கள் மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுத்துருக்குறோம், தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்ய முடியலைன்னு அதுக்கு நீ கால் கட்டு போடுவாயானால், அதுக்கு லகான் பிடிச்சி இழுப்பாயானால், அப்போ என்ன நீ என்ன ஜனநாயகம் இருக்கிறது, இந்த கவர்னரை நியமித்து என்ன செய்கிறது, அவரை கேட்டு தான் நடத்தணும்னு எழுதி வைக்கிறாங்க. பைத்தியகார்த்தனமா இந்த அரசியல் சாசனம் எழுதினவர்களை பைத்தியக்காரையும் நினைக்கிறது இந்த ஒரு அம்சத்தில் தான், மற்றெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க.
இந்த கிறுக்கு போயில் ஒரு மாதிரி நினைஞ்சிருக்காங்க, ஜனாதிபதி கவர்னரு இவனெல்லாம் யார், இவங்கெல்லாம் மக்கள் ஆட்சின்னு ஆயிடுச்சு. மக்கள் ஆட்சின்னு சொல்லுவோம், குடி அரசுன்னா என்ன அர்த்தம், குடிமக்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய அரசுன்னா என்ன அர்த்தம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். இந்தியா குடியரசு தானே, குடினா குடிமக்கள் தானே, குடிமக்களின் அரசு, குடிமக்களின் அரசுனா குடிமக்கள் தேர்வு செய்வாங்க. இவர் யார், குடிமக்களுக்கு இவர் இப்படி குடியரசுக்கு தலைவராக வருவார், குடியரசு தலைவராக அவர், குடியரசு வந்து குடிமக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா, ஜனாதிபதியை நம்மளாம் ஓட்டு போட்டோமா, கவர்னரை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோமா, அப்போ இது பைத்தியகாரத்தனமாக பண்ணி வச்சு விட்டாங்க. ஆனால் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் மாநிலங்கள்லாம் வலிமையாக இருந்த ஒரு காலத்தில் அப்போ உடைச்சி இருக்கலாம், இதை மாற்று திருத்து என்று செஞ்சுருக்கலாம், செஞ்சு இந்த கவர்னர் அண்ணா கேட்டார், ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்டார், கரெக்டாக கேட்டார் அண்ணா ஒருத்தர் தான் நினைச்சார் அன்றைக்கி, ஆட்டுக்கு தாடி தேவையா நாட்டுக்கு கவர்னர் தேவையான்னு நினச்சாங்க, அவர் அண்ணா கேட்டார், கரெக்டாக தான் கேட்டிருக்கிறார். அப்போ இந்த கவர்னர்னு ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு முட்டுக்கட்டை போடுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக கவர்னர்கள் எப்படி நடப்பாங்கன்னு கேட்டால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, நீட்டின பேப்பரில் கையெழுத்து போடுவோம், இப்படி அதான் கரெக்டும் கூட. இந்த அதிகாரம் வந்து மக்களால் நமக்கு தரப்படலை, ஃபார்மாலிட்டிக்கு வச்சுக்கிறாங்க என்று விளங்குனா அவன் நல்ல கவர்னர், என்னமோ எனக்கு பவர் இருக்குன்னு ஆடுனான்னு சொன்னால் அவன் கெட்ட கவர்னர் தான், அவனை மக்கள் தேர்ந்தெடுக்கலை. ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கத்தின் முடிவை அவர் ரத்து பண்ணுவாராம், அவர் ரிஜெக்ட் பண்ணுவாராம், அவர் முட்டுக்கட்டை போடுவாராம், எத்தனை விஷயங்களை வந்து அதை திருப்பி கையெழுத்து போடாமல் பெண்டிங்கில் வச்சுட்டு போயிருக்கிறாரு பழைய கவர்னர் இருக்கிறது. அதனால் இப்போ கவர்னருக்கு அனுப்பி வச்சிட்டோம்ல, ஒன்று திருப்பி அனுப்பி ரெண்டாவது அனுப்பி சைன் பண்ணி ஆயிடலாம். அவர் நினைக்கலான்னு கேட்டால், ரத்து பண்ணி அனுப்புனா தானே உனக்கு பிரச்சனை, பெண்டிங்கில் வச்சுருப்பேன், என்னங்க அவனை நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷம் ஆனாலும் அதை சொல்லுவார், அந்த நீங்கள் அனுப்பின விஷயத்தை நான் பலர்ட்டையும் ஆய்வு பண்ணி பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு அந்த மனுவை வாங்கி பெண்டிங்கில் வச்சுட்டால் அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு மக்கள் ஆட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு பைசா புண்ணியம் இல்லை, கவர்னர் பதவி ஜனாதிபதி ஒழிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி ஆகணும், அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அதிகார மையம் இது, இப்படி ஒரு மையம் இருக்கவே கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு மதிப்பெல்லாம் பார்க்கணும் என்ன, அப்போ எங்களுக்குலாம் என்ன மரியாதை இருக்குது, நாங்கள்லாம் தேர்ந்தெடுத்தவருக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது அப்படின்னு விஷயம். அப்போ இந்த கவர்னர் ஒன்று இப்படி செய்யலாம், அல்லது பேசாமல் போட்டு வச்சுருவார், ஸ்டாலின் அனுப்பிடுவார்ல, இந்த அவரும் அந்த அவரும் அடுத்த அண்ணா பிறந்த நாளும் வந்துடும், அதுக்கடுத்து அண்ணா பிறந்த நாளும் வரும், இவர் என்ன செய்வார், கவர்னர் எடுத்து ஒப்புதல் வரல ஒப்புதல் வரலன்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு வசதியாக போயிட்டால் கூட அவர் வேணும்னு செய்கிறது இல்லை, இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மூணாவதாக என்ன செய்வார்னு கேட்டால், இதில் எனக்கு குழப்பமாக இருக்குது, மூணு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, ஒன்று ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறது, ரெண்டாவது வரும்போது ஓகே பண்ணிடணும், அல்லது முடிவு எடுக்காமல் பெண்டிங்கில் வைக்கிறது. இப்படி எந்த நாட்டிலே கொடுப்பானா, ஒரு அமைச்சரவையும் சட்டசபையிலையும் ஒரு நிறைவேற்றின தீர்மானத்தை ஒரு மனுஷன், எந்த அதிகாரமும் இல்லை, மக்களால் அதிகாரம் வழங்கப்படாத ஒருத்தன் நான் நிறுத்தி வைக்கிறேன்டா என்னங்க அர்த்தம், அதுக்கு ரத்தம் கொதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஜனநாயகத்தில். ஆனால் அதை செஞ்சு வச்சுக்கிறாங்க, அவர் பெண்டிகளை வச்சுக்கிறாராம். ரெண்டாவது மூணாவது என்ன செய்வாரன்னு கேட்டால், நம்மள்ட்ட இருந்து அப்போ கேள்வி கேட்டுருப்பாங்க, நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போகிறேன், அனுப்பிட்டேன், ஜனாதிபதிக்கு அனுப்பிடுவாராம், இவரே கடப்பில் போட்டு அவர் எங்கே போடுவார், ஜனாதிபதிக்கு நான் அனுப்பிட்டேன் அவர்கிட்டருந்து வரல கேட்கும்போது என்ன செய்வார், மூணு வழி தான் அவர்கிட்ட இருக்குது, முதல் வழியை கடைபிடித்தாரையானால் சட்டமாயிரும், இரண்டாவது வழியை கடைபிடித்தாரையானால் அது சட்டம் ஆகாது, மூன்றாவது வழியை கடைபிடித்தாரையானால் அடுத்த 5 வருஷம் அடுத்த ஆட்சி வந்தால் கூட அது ஜனாதிபதி மேஜையில் தூங்கி கொண்டே இருக்கும், அதுதான் யதார்த்தம். இதுதான் கவர்னருக்கு உள்ளது இருக்கும் பொழுது அப்போ விடுதலை செய்யவும் அதிகாரத்தை பயன்படுத்தி நாளைக்கே விடுதலை நம்மளாம் கேட்குறோம், சட்டத்தின்படி அவருக்கு முடியலை, அப்படி தான் சட்டம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வறுமையானால் அப்போ என்ன கடமை இருக்குது என்று கேட்டால், இதை வைத்து அப்போ ஜனாதிபதி நீ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நீ வந்து மக்களுடைய சட்டசபை தீர்மானத்தை கூட நீ மறுப்பாயானால் இதை வந்து நாங்கள் மக்கள் இஷ்யூ ஆக்குவோம்னு சொல்லி இறங்கணும் தைரியமாக, இதை எதிர்த்து நாடே கொந்தளிச்சின செய்யணே, இந்த கவர்னரை தூக்கு, கவர்னர் பதவியே தூக்குற இந்த கவர்னரை தூக்கு என்று மக்களுடைய கொந்தளிப்பு கண்டிப்பாக இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனால் அனைத்து கட்சிகளும் ஆதரிப்பார்கள். ஏன், நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் கதி, இவங்க திமுகவுக்குள்ள கதி இல்லை, எடப்பாடி என்ன பாடுபடுத்த நாங்கள் அதையும் பார்க்கத்தானே செஞ்சோம், அந்த மாதிரியாக யார் வந்தாலும் அதுதான் கதி.
அப்படி இருக்கும் பொழுது இதை வைத்து ஸ்டாலின் உண்மையாளராக இருந்தார்னு என்ன செய்ய மறுத்து விட்டார்னு சொன்னால், நாங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மதிக்கவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவர் இங்கே கவர்னராக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆட்சியின் சார்பாக அவங்க செய்ய முடியாது, தமிழக அரசின் சார்பாக செய்ய முடியாது, அவங்க கட்சியின் சார்பாக செய்யலாம், திமுக சார்பாக மற்ற கட்சிகள் சார்பாக என்ன செய்யலாம், பல மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சு ஒரு நெருக்கடி உண்டாக்குனா, ஆகா தாமரை வந்து மல்லாந்துருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், மல்லாராஜ் போல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ரிட்டர்ன் வாங்க வாய்ப்பு இருக்குது. மக்கள் இஷுவாக்கி பிஜேபிக்காரன் எங்கே போனாலும் மக்கள் என்ன செய்யணும், இதே கேட்கணும், பிஜேபி இங்கே உள்ள பிஜேபிக்காரனே இதை செய்யாட்டி நமக்கு பிரச்சனை ஆயிரும்ங்கிற அளவுக்கு உணரும் அளவுக்கு கிடுகிடுக்கிற போராட்டத்தை இந்த கவர்னர் விஷயமாக நடத்தினோம் என்று சொன்னால், அப்போ அடுத்து எவன் வந்தாலும் சரி மக்கள் தான் மேலே நிர்வகிக்கப்படும். இதை வந்து அவர் செய்ய முடியும், செய்வார்னா அது இறைவனுக்கு தான் தெரியும் அவர் செய்வாரா இல்லையான்றது. அதே நேரத்தில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இவர் இந்த கவர்னர் வந்து செய்ய மாட்டார் என்பதற்கு உள்ள ஒரு அறிகுறிகள் தென்படுகிறது. என்ன தென்படுதுன்னு கேட்டால், இவரை வந்து இந்த குழு அமைச்ச பிறகு அதிமுகவில் உள்ள எதிர்கட்சிகள்லாம் போய் என்ன செய்கிறாங்க, அதிமுகவுடைய நிர்வாகிகள் போய் என்ன செய்கிறாங்கன்னா கவர்னரை சந்திக்கிறாங்க. கவர்னரை சந்திக்கிறதுன்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாருன்னா, யார் யார் சந்திச்சிருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஜெயக்குமார் வந்து கழக அமைப்பு செயலாளர், அதே மாதிரி தலவாய் சுந்தரம், அதே மாதிரி சி வி சண்முகம் கழக அமைப்பு செயலாளர், மனோஜ் பாண்டியன் இன்பதுரை, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாபு முருகவேல், இவ்வளவு பேரும் போய் கவர்னரை போய் பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்க என்று கேட்டால், இந்த சிறைவாசி ஆப்பு வைக்கிறதுக்கு தான் போய் பார்க்குறாங்க. அதோட பல விஷயங்களை சேர்த்துட்டாங்க. எப்படி நேரில் சந்தித்து என்னென்ன புகார் கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டாக இருக்குது, பொய் தானே, அப்படி ஒரு புகார். மகளிர் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கா, எடப்பாடியுடைய ஒரு வருஷத்தில் நடந்த அளவுக்கு தான் ஸ்டாலினுடைய எந்த இதில் நடந்திருக்குதா, இல்லை. அப்போ பொய்யா புகாரில் கொடுக்கறது என்னென்னு கேட்டால், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் கவர்னர்கிட்ட போய். மகளிர் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடந்துகிட்டு தான் இருக்குது, கம்பேர் பண்ணோம்னு சொன்னால் குறைவு, அதில் அந்தளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. லாட்டரி சூதாட்டம் அது அதிகரித்திருக்கிறது, அதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அப்படி ஒன்று, போதைப் பொருள்லாம் விற்பனை அதிகரிச்சிருக்குது, இவர் காலத்தெல்லாம் குட்காமத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படி இருக்குது. அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது அதிகார துஷ்பிரயோகம், இந்த தலவாய் சுந்தரத்தெல்லாம் வரட்டிகிட்டு இருக்கிறாங்கல்ல யாரவர் ஓடி ராஜேந்திர பாலாஜி கேஸை போட்டு, அந்த மாதிரிலாம் அதிகார துப்பிரயம் பண்ணுறாங்களாம், இது ஒரு விஷயம். அடுத்ததாக முக்கியமான பாயிண்ட்டு, ஆயுள் தண்டனை கைதிகளின் முன் விடுதலைக்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையம் சரியில்லை என்பதை மனுவாக கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, இவர் கவர்னருக்கு கூட சந்திக்கிறார்னு சொன்னால், என்னுடைய ஊகத்தின் பிரகாரம் கவர்னர் தான் இப்படி கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். நான் வந்து இந்த மறுக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணும், இந்த மாதிரி எதிர்ப்பு வந்திருக்கிறது என்று அப்படி தான் செய்வாங்க அரசியலில், இதுக்கு ஆதாரம் கிடையாது, ஆனால் இப்படி தான் செய்வாங்க. கவர்னர் போய் சந்தித்து அவர் விரும்புகிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது இதை மட்டுமே சொல்ல முடியாதுல்ல, ஆயுள் தண்டனை விஷயம் சொல்ல முடியாது, அதுக்காக சிறுமிகள் பலாத்காரம், போதைப் பொருள், சட்டம் ஒழுங்கு, அதோட இது சேர்த்து விட்டுறது, இதை வாங்கி வச்சுக்கிடுவாரா. இப்போ ஸ்டாலின் அனுப்பு என்ன செய்வார்னு கேட்டால், இந்த எதிர்கட்சியில் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, நான் எப்படி கொடுக்குறது, அப்போ கோர்ட்டில் எனக்கு பிரச்சனை ஆகி போயிடும், அப்படி எப்படின்னு அவர் சொல்வதற்கு ஏற்ற அந்த வாசலில் இந்த எடப்பாடி அதிமுக வந்து காவிகளுடைய முழு காவி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இதுக்கு போய் மனு கொடுக்குறான் பாருங்களேன், இவனும் விடுதலை செய்யலை, தருமபுரி பஸ்ஸில் எரிச்சவனையெல்லாம் விடுதலை செஞ்சிட்டானுவ, அப்போ இதில் வந்து ஒரு வயசான ஆள்க எந்த விஷயத்துக்கு போய் கொடுக்குறான்னு பார்த்தீங்களா, ஒரு வயசானவர்கள், முதியவர்கள், மனநோயாளிகள், இதை ஆப்ரேஷன் பண்ணியவர்கள், மாற்றுத்திறனாளிகளில் விடுதலை செய்கிறதுன்ற ஒரு பாலிசியை கூட இதை வந்து எதிர்த்து மனு கொடுக்குறான், செய்யக்கூடாது, இந்த கமிஷன் அடிப்படையில் சொல்கிறீங்க ஏற்றுக்கிறாதீங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்வாரே, வந்து ஸ்டாலின் ஒரு பக்கம் போட்டிருக்காரா, அந்த அறிக்கை போனால் இந்த முஸ்லீம்களும் கொஞ்சம் பேர் வருவாங்க, 700 முஸ்லீமாக இருக்கிறான், 700 பேரில் ஒரு 20 முஸ்லீம் வரப்போகிறான், அந்த 20 வந்துடக்கூடாதான், 20-25 பேர் வந்துடக்கூடாதான் என்பதற்காக வேண்டி இந்த காவி கும்பல், அதிமுக காவி கும்பல் என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி
நேற்று முந்தின நாள் போய் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து மனு கொடுத்தா என்ன இருக்கேன், இந்த மனு அது அதை அதனோட தொடர்ச்சியாக நிற்கும், அதனால் ஒரு சிக்கல் அதில் இருக்கு, நல்லா விளங்கிக்கணும். அப்படி வரும் என்று சொன்னால் இந்த ஸ்டாலின் வந்து இந்த முடிவை எடுத்தால் அதை ஆட்சியை கலைக்கிட்டேன், இதை விட பன்மடங்கு மெஜாரிட்டியில் வருவார், சந்தேகமே கிடையாது. இந்த இந்த அராஜகத்துக்கு எதிராக மம்தா மாதிரி போர்க்குழல் எழுப்பி ஸ்டாலின் நின்றாரையா என்று சொன்னால், நீங்கள் நினச்ச நாங்கள் எடுக்கிற முடிவை நீத்து நீ மறுப்பாயானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு சொல்லட்டுமே, என்ன செய்வாங்க, அதிகபட்சம் ஆட்சியை கலப்பீங்களை களை பார்ப்போம், களைச்சிட்டு என்ன செய்வேன், வந்துடுவியா நீ, இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு ஜீரோவில் கொண்டா நிப்பாட்டுவோம். அப்படி வந்தால் தேர்தல் நிலைப்பாடை வேணான்னு சொல்கிற நம்மளாம் களத்தில் இறங்குவோம், எல்லாருமே இறங்குவோம், அந்த மாதிரி ஒரு நிலை வரும் என்று சொன்னால் ஸ்டாலினுக்கு வந்து இன்னமும் எழுச்சியோடு வருவார். தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் அவங்களுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க, பண்ணினா தெரியும் என்ன ஆகும்னு சொல்லி. ஒரு காலத்துலேயும் இந்த தாமரை இங்கே வராத அளவுக்கு என்ன செய்வாங்க, மக்கள் மரணாடி கொடுப்பார்கள் என்பதை என்ன செய்கிறோம், இந்த சிறைவாசிகள் விஷயமாக வந்து ஒரு தகவலை வழங்கி கொடுக்குறோம். இதுதான் அடிப்படையான விஷயம், இது யாருக்கும் சார்பாக எதிராக சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. இதை எடுத்து என்ன செய்வாங்க பாருங்கள், அவருக்கு ஆதரவு இருக்க ஸ்டாலினுக்கு ஆதரவு, திமுகவை தான் அவ்வளோ பேசியிருக்கிறேன், நல்லா யாவது வச்சுக்கிறேங்க. சரி, இது ஒரு விஷயமாச்சு, அடுத்ததுக்கு வருவோம்.